ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் நிறுவனருமாகிய தியாகு அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ராமர் கோயில் திறப்பு விழா, அது ஒரு மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதாவினர் இந்தியா முழுவதும் அதை ஒருங்கிணைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பட நடிகர்களுக்கெல்லாம் அழைப்புதல்கள் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷியெல்லாம் வரவேணான்னு சொல்லிட்டாங்க அந்த இதுக்கு. இந்த நிலையில் பூரி சங்கராச்சாரியார், எனக்கு அழைப்புதல் வந்திருக்கு, இருந்தாலும் போக மாட்டேன், அது என்ன மோடி வந்து ராமரை தொட்டு பிரதிஷ்டை செய்கிறதா என் கண்ணால் பார்க்கணுமா, இதெல்லாம் என்ன இது அப்படின்னு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன் ஒரு அழைப்பிதழ் வந்தும் பூரி சங்கராச்சாரியார் ஏன் செல்ல மறுக்கிறார், ஏன் இப்படி ஒரு அடம் பிடிக்கிறாரு, என்ன அவருக்கு கோபம், இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு முதல் காரணம் என்னன்னா, ராமர் கோயில் திறப்பு என்பது, நாட்டில் எத்தனையோ ராமர் கோயில்கள் இருக்கு, அயோத்தியிலேயே நிறைய ராமர் கோயில்கள் இருக்கு, வடநாடு எங்கும் இருக்கு, ஊப்பியில இருக்கு, அயோத்தியில இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இதுதான் ராமர் பிறந்த இடம் என்று சொல்லிக்கொண்டு அங்கங்க ஒரு சின்ன கோயிலை வைத்துக் கொண்டு அயோத்தி முழுவதிலும் நிறைய சாமியார்கள், இந்து சாதுக்கள் உட்கார்ந்திருக்காங்க, அவங்கவுங்க உண்டியலை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க கூட்டம் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. பாபர் மசூதி இருந்த இடம்தான் ராமர் பிறந்த இடம்னு அடம் பிடிச்சு அந்த மசூதியை இடிச்சு அந்த இடத்தில் ஒரு கோயிலை கட்டுறாங்க. ஒரு சமயத்தவருடைய வழிபாட்டு தலத்தையும் நினைவு சின்னத்தையும் இடித்து விட்டு அங்க கட்டுறாங்க. இது என்ன மதம் சார்ந்த சிந்தனை அல்ல, இது அரசியல் சார்ந்த சிந்தனை. இந்து மதம் என்று ஒரு மதத்தை கடைபிடிப்பது, அந்த மதத்தை பரப்புவது, அந்த மதத்தின் அடிப்படையில் வழிபடுவது, இதெல்லாம் வேற. இந்துத்துவம் என்பது வேறு. இந்து மதம்ங்கிறது அவங்க சொல்றாங்க அனாதி காலம் தொட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, அனாதி காலம் தொட்டு எந்த மதமும் இல்லை, அது ஒரு பக்கம். ஆனா இந்து மதம்னு ஒண்ணு, அதனுடைய பல கூறுகள் காலங்காலமா இருந்து வந்திருக்கு. அன்னைக்கெல்லாம் அதுக்கு அந்த பேர் இல்லை, இடைக்காலத்துலதான் அந்த பேர் வந்துச்சு. அப்ப அந்த இந்து மதத்தை அப்படி நீண்ட காலமாக 1000-2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்து மதத்தை யாரும் இந்துத்துவம் என்று அழைக்கல. எப்ப இந்துத்துவம் வந்துச்சு? 1924 வாக்கில் அல்லது அதுக்கு சற்று முன்னதாக இந்து மதத்தின் அடிப்படையில் அரசியல் நடத்த வேண்டும், இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் அடிப்படையில் இந்திய தேசிய விடுதலை இயக்கம், ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களுடைய இயக்கங்கள், அக்காலி இயக்கம், தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம், பல்வேறு இயக்கங்கள் தலையெடுத்த போது எங்களுக்கு இந்து மதத்தின் அடிப்படையிலான ஒரு தேசம் வேண்டும், இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்று இந்து மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிற ஒரு கொள்கைதான் இந்துத்துவம். இந்துத்துவம், இந்து மதம் வேறு, இந்துத்துவம் வேறு. இந்து மதம் அரசியல் தலையிடணுங்கிற அவசியமே இல்லை, அது பாட்டுக்கு யார் விரும்பினாலும் கடைபிடிக்கலாம். ஆனா இந்துத்துவம் அப்படி இல்லை. இது சில தெளிவான நெறிமுறைகள், சாதியத்தை பாதுகாக்கணும், மனு தர்மத்தை பாதுகாக்கணும், வர்ணசாதி கட்டமைப்பை பாதுகாக்கணும், ஆணாதிக்கத்தை பாதுகாக்கணும், விதவை மறுமணத்தை எதிர்க்கணும், குழந்தைகளுக்கு விவாகம் செய்து வைப்பதை எதிர்க்க கூடாது, உடன்கட்டை ஏறுவதை ஆதரிக்கல், இதெல்லாம் சேர்த்து ஒரு அரசு அதிகாரத்தை நாம கைப்பற்றோம். அது பார்ப்பனியத்தினுடைய, பார்ப்பனர்களுடைய அரசு அதிகாரமாகத்தான் இருக்கும். இதுதான் இந்துத்துவம். இது தயானந்த சரஸ்வதி தொடங்கினார், ஆனா சாவர்கர் தான் இதை உறுதியா நிலைநிறுத்தக்கூடியவர், ஜெயிலுக்கெல்லாம் போய் வந்தவர், கடினமா நடந்து கொள்ளக்கூடியவர், மூர்க்கமா பேசுறவர்னு இவர்கள்லாம் சேர்ந்து சாவர்கரை அதுக்கு தலைவராக்கினாங்க. அவர் நிறுவியதுதான் RSS என்கிற அமைப்பு. அவருக்கு பிறகுதான் எவ்வளவு பேர் வந்துட்டார், எட்கேவார், கோல்வால்கர், இன்னைக்கு இருக்கிற மோகன் பகவத் வரைக்கும். அவங்க கொள்கைகள்ல ஒன்றுதான், அவங்களுடைய உயிர் கொள்கைகள்ல ஒன்றுதான் இந்த அயோத்தி. ஏன், ராமரை பொறுத்த வரைக்கும் அவர் சத்திரியர், ஆனா ஒரு சத்திரியர் தன் கடமையை சரியா செய்வதற்கு அவர் உதாரணம். சம்பூகனை வெட்டி கொன்றார், இவன் எப்படி தவம் இயற்றலாம், யாரு போய் அவர்கிட்ட முறையீடு செஞ்சாங்க, முறைப்பாடு செஞ்சாங்கன்னா இந்த முனிவர்கள்லாம் போனாங்க. இது வந்து அவனுக்கு சத்திரியனுக்கு ஒதுக்கப்பட்ட கடமை இல்லை, சூத்திரன் இப்படி செய்யறான், அவனை தண்டிக்கணும்.
இதை சூத்திரன் சண்முகனை வெட்டி கொன்று தன் அரச தர்மத்தை காப்பாற்றியவன் ராமன். எனவே ராமன் எதற்கு அடையாளம்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் ராமராஜ்யம் என்பதே இந்த வர்ண தர்மத்தை பாதுகாக்கிற ஒரு ராஜ்யம் தான். எனவே அந்த இந்துத்துவத்தினுடைய அடையாளமான ஒரு கடவுள் அவர் யாரு? ராமன். அவர் இங்கதான் பிறந்தார்னு ஒரு வம்பு செய்து அதன் மூலம் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான மோதலை உண்டு செய்து கடைசியா கட்டி முடிச்சிட்டாங்க. இப்ப அதை திறக்கிறாங்க, 2024 ஜனவரியில திறக்கிறாங்க, 22ஆம் தேதி திறக்கிறாங்க. ஒரு மதம், அந்த மதம் சார்ந்த ஒரு கோயில் திறக்கப்படுவது அந்த மதம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த மத தலைவர்களோ மற்றவங்களோ யாரோ செஞ்சுக்கலாம், அல்ல அதற்கு ஒரு குழு, நம்ம கிராமத்திலனா மண்டகப்படியுமே ஒரு குழு அமைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அயோத்தியில ஒரு குழு அமைத்து செஞ்சுக்கலாம். ஆனா உச்ச நீதிமன்றம் ஒரு பெரிய அநீதி இழைத்தது, பாபர் மசூதியை இடித்தது, ஹீனஸ் கிரைம், கொடும் குற்றம் என்று கூறியது. ஆனா தீர்ப்பு கடைசியா என்ன சொல்லிச்சுன்னா, அந்த குற்றவாளிகள் கையிலேயே அந்த இடத்தை ஒப்படைச்சு கோயில் கட்டிக்க சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, நீதிமன்றத்தில் சட்டம் செல்லுபடியாகும், ரெண்டாவது உண்மைகள் செல்லுபடியாகும். பாயிண்ட்ஸ் ஆஃப் லா அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட். இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் லா, பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட் இந்த வழக்கில் பார்க்கப்படலை. அதுக்கு பதிலாக என்ன பார்த்தாங்கன்னா, பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் பார்த்தார், நம்பிக்கையை பார்த்தார். நம்பிக்கையை பார்க்கறதுல கூட தவறில்லை, ஆனா ரெண்டு நம்பிக்கையை மோதி கொள்ளும் போது எதை பார்க்கற? இதுதான் விபிசி அழகா கேட்டார். அத்வானி சொன்னாரு, இங்க ராமர் பிறந்தாரா இல்லையான்லாம் கேட்காதீங்க, ராமர் பிறந்தார் என்பது கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கை என்று சொன்னார். உண்மைதான். ஆனா கோடிக்கணக்கான முஸ்லிம்களுக்கு இன்னொரு நம்பிக்கை இருந்த இடம், அது ஒரு கோயிலை கட்டிவிட்டு கட்டப்பட, இடிச்சு விட்டு கட்டப்படல. அப்ப ரெண்டு நம்பிக்கைகள் மோதினால் நம்ம நீதிமன்றத்தின் தீர்ப்பை தானே நாடணும்னு சொன்னாங்க. அது ஏற்கனவே வந்த தீர்ப்புகள்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த உச்ச நீதிமன்றத்துல என்ன பண்ணாங்கன்னா, நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினாங்க. எ ஜட்ஜ்மெண்ட் நாட் பேஸ்ட் ஆன் லா, நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், பட் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். அதுதான் உண்மை. இப்ப இந்த ஒரு தீர்ப்பை வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, உனக்கு வேற இடம் தர்றோம் அப்படின்னாங்க. ஆனா மிகச்சிறப்பாக வக்ஃபு போர்டு முடிவு பண்ணாங்க, எங்களுக்கு நீங்க ஒதுக்குற இடத்துல எல்லா மதத்தவருக்கும் பொதுவான மருத்துவமனையை கட்டுவோமே தவிர நாங்கள் மசூதியை கட்டுவதில்லைன்னு முடிவெடுத்தாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு அதெல்லாம் உரைக்கவே இல்லை. இப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய கோயிலை கட்டுறாங்க. அதை பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் வெற்றியா கொண்டாடுறாங்க. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சிறுபான்மையினர், பல கோடி முஸ்லிம்களின் நெஞ்சில் நெருப்பு மூட்டிய ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் விஜய் திவஸ், வெற்றி நாள் என்று கொண்டாடுறது. இடிக்கப்பட்டதால் அவங்களுக்கு வெற்றி நாள், அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது. இதை பிரதமர் தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்காகத்தான் இந்துக்களின் விழாவாக நடத்துறார், பாஜகவினுடைய வெற்றி விழாவாக நடத்துறார். மற்றவர்களை எல்லாம் இது உடந்தியா வைத்துக் கொண்டால் தனக்கு விமர்சனம் வராதுங்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுறார். ஒரு காரணம், இதற்கு பூரி சங்கராச்சாரியார் உடன்பட மறுத்து, ஏற்கனவே நம்ம காஞ்சி சங்கர மடத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர் பூரி சங்கராச்சாரியார். பூரி சங்கராச்சாரியார் தீண்டாமையை வலியுறுத்துறவர் தான், பார்ப்பன மேலாண்மை வலியுறுத்துறவர் தான். ஆனால் சங்கரருக்கும் காஞ்சி மடத்துக்கும் என்னையா தொடர்பு? நீ எல்லாம் ஸ்மார்த்த பிராமணன், சமார்த்தர்களுக்கு எங்களுக்கு இடம் கிடையாது என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தவர் தான். இப்ப அதே தீவிரமான நிலைப்பாட்டோடு அவர் என்ன சொல்றாருன்னா, மோடி பார்ப்பனர்களுக்கு எவ்வளவு சேவை செய்தாலும் அவர் சூத்திரர். இந்த சூத்திரங்கிறத வந்து நீ பிறப்பினால் வந்த சூத்திரத்தை மீறி கழுவவே முடியாது. பிரதமரானா என்ன, குடியரசுத் தலைவரானா என்ன, எதுவுமே முடியாது. ஏற்கனவே நாடாளுமன்ற திறப்புக்கு குடியரசுத் தலைவர் முர்மு அழைக்காம விட்டாங்க, ஏன்னா அவங்க பழங்குடி சமூகம், எனவே ஒரு அரண்மனையில் அவங்க நுழையக்கூடாது. இப்ப அதையே இவருக்கு எதிராக திரும்புது, மோடிக்கு எதிராக பூரி சங்கராச்சாரியார் திருப்புறார். இந்த ராமலல்லான்னு ஒரு பொம்மையை கொண்டுட்டு போய் இவர் தொட்டு பிரதிஷ்டை பண்றாரு என்று சொல்வதை அவர் சங்கராச்சாரியார் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார். இது ஒன்றை நமக்கு நிரூபிச்சிடுச்சு என்னன்னா, இந்துத்துவம் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்காது. அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷன் சொல்லக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்ட விதியை இவங்க மதிக்க மறுக்கிறாங்க.
ஆனா அதை மீறி ஒரு பிரதமருக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பூரி சங்கரர் சொல்றாரு. அவங்க இந்து மத சட்டங்கள், இந்து மதத்தினுடைய புராதன நெறிமுறைகள், இதைத்தான் கடைபிடிப்போம் என்று பிடிவாத முடிக்கிறாங்க. இது இந்துத்துவ அரசியலினுடைய படுமோசமான மக்கள் விரோத தன்மையை, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தன்மையை, ஜனநாயகத்துக்கு எதிரான தன்மையை, உழைக்கும் மக்களுக்கு எதிரான தன்மையை வெளிப்படுத்திடுச்சு. இதான் ரொம்ப முக்கியமான. எனவே இந்த இந்துக்களே ஒன்று விடுங்கள், இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்ற முழக்கம் எல்லாம் பொய்யானது. உண்மையில் வந்து இந்துக்கள் அவங்க பார்க்கறத காட்டிலும் தீண்ட தகாதவர்கள், தீண்ட தக்கவர்கள், அப்புறம் பார்ப்பனர்கள், சூத்திரர்கள், சத்திரியர்கள் என்று நால்வர்ண மனோபாவத்தோடு தான் பார்க்கிறாங்க. இதான் பூரி சங்கரரும் இன்னைக்கு மெய்ப்பிச்சிருக்கிறார். அதனால இந்த போலித்தனம், இந்துத்துவத்தின் போலித்தனத்தை பூரி சங்கராச்சாரியுடைய இந்த அறிவிப்பு அம்பலப்படுத்தி விட்டது. நாம் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரதமரே ஆனாலும் ராமர கடவுளை தொடக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கரமடம், பூரி சங்கரமடம் சொல்கிறது என்றால், அப்போ சராசரி இந்துக்களுக்கு இந்த இந்து மத அமைப்பில் என்ன இடம் இருக்கிறது, என்ன சுயமரியாதை இருக்கிறதுங்கிற கேள்வி வருது இல்லையா? நிச்சயமா வருது, நிச்சயமா வருது. அவரு அம்பேத்கர் இதை தெளிவாக அம்பலப்படுத்தினார். இந்துங்கிற சொல் ஒரு ஜியோகிராபிக்கல் டேர்ம், புவியியல் சொல். இந்து மகாசமுத்திரம், இந்த நிலப்பகுதியில் வாழக்கூடியவங்கெல்லாம் ஹிந்துஸ், இது ஹிந்துஸ்தான், இது ஜியோகிராபிக்கல் நேம். இன்னொன்று சில வழிபாட்டு முறைகள், சிலையை வழிபடுற, திசையை வழிபடுற, படத்தை வழிபடுற, கோயில் கட்டி வழிபடுற, இது ஒன்றும் கிடையாது. இந்து வழிபாட்டு முறை என்பது எத்தனையோ இருக்கு, ஏராளமாக இருக்கு. நீங்கள் சாமியார்களில் மரக்கறி சாமிகளும் இருக்கு, புலால் உண்ணும் சாமிகளும் இருக்கு, தண்ணி குடிக்கிற சாமிகளும் இருக்கு, பால் குடிக்கிற சாமிகளும் இருக்கு, சாராயம் குடிக்கிற சாமிகளும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஹிந்து தியாலஜி. இது ரெண்டையும் விட்டுருங்க. மூணாவது, ஹிந்து சோசியல் சிஸ்டம், இந்து சமூக கட்டமைப்பு, இதுதான் வந்து இந்து மதத்தினுடைய சாரம். அந்த இந்து மதத்தினுடைய சாரம் என்ன சொல்லுது? சமூகம் நான்கு வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வர்ணத்தை இன்னொரு வர்ணம் மீறக்கூடாது. என்னைக்காவது மீறலாமா? என்னைக்குமே மீறக்கூடாது. ஏன்? அதுதான் சனாதனம். அனாதியான ஒரு திட்டம், விதி இது. எல்லா காலத்திலையும் இப்படிதான் இருந்துச்சு, இனி எல்லா காலத்துக்கும் இப்படிதான் இருக்கும். என்ன அறிவியல் வளர்ச்சி ஏற்பட்டாலும், என்ன தேர்தல் நடந்தாலும், என்ன குடியரசு வந்தாலும், என்ன பிரதமர் வந்தாலும், எந்த நாடாளுமன்றம் வந்தாலும், இதுதான் சட்டம். இந்து மதத்தின் பெயரிலான ஒரு சட்டம், அது நிரந்தரமானது, என்றென்றைக்கும் நித்தியமானது, சாஸ்வதமானது, முடிவே இல்லை. இதை சொல்வதுதான் இந்து மதத்தினுடைய சமூக கட்டமைப்பு. அவரு அம்பேத்கர் சொன்னார், ஹிந்து சொசைட்டின்னு சொன்னாலே இந்த நால்வர்ண கட்டமைப்பு தான். இதை நிரந்தரமா பாதுகாப்பது தான் இந்த அரசியல், இந்துத்துவ அரசியல் என்பது. அதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளும். இல்லை, அப்புறம் எதுக்கு கான்ஸ்டியூஷன் இருக்கு? பூரி சங்கராச்சாரியார் தான் அல்டிமேட்டா எல்லாத்தையும் தீர்மானிப்பார்னா எதுக்கு கான்ஸ்டியூஷனு, எதுக்கு சட்டம், எதுக்கு? அதான் இவங்க, நீங்க வேளாண்மை சட்டங்கள் கொண்டு வந்தாங்க மோடி ஆட்சியில, வேளாண்மை மாநில அரசினுடைய அதிகார பிரிவு, அதுல அவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க. யாருமே கவலைப்படல, சட்டம் ஒழுங்கு மாநில அரசோட பிரிவு. என்ஐஏன்னு ஒரு போலீஸை உருவாக்குறாங்க. என்ஐஏ தேவையா இல்லையான்னு மாநில அரசு சொல்லணும், தனக்கு வேணுமா வேண்டாமனு. சிபிஐ விசாரிக்கணும்னா மாநில அரசோட அனுமதி வாங்கணும். என்ஐஏ எது யாரையுமே கேட்க வேண்டாம், திறந்த வீட்டில் ஏதோ நுழையிற மாதிரி வந்து நுழைஞ்சுக்கிட்டே இருக்கான், நாடு கூட நுழையலாம். இது மாநில அரசினுடைய சட்டம் ஒழுங்கை மீறது இல்லையா? ஒரு சிறை என்பது மாநில அரசினுடைய அதிகாரத்துறை. சிறையில் இருக்கிறவன் விடுதலை செய்யறதுக்கு மத்திய அரசுக்கு என்ன வேலை இருக்கு? ஆனா அதுல தலையிடுறான், விடுதலை பண்ணு பண்ணாதன்னு சொல்றான். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அரசமைப்பு சட்டத்தை பாஜக அரசு மதிப்பதில்லை, அரசமைப்பு சட்டத்தின் படி நடப்பதில்லை. இது நீ மற்றதுக்கெல்லாம் சொன்ன பூரி சங்கராச்சாரியார், இந்த வரம் கொடுத்தவன் தலையில கை வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, உன் தலையிலேயே கை வச்சுட்டார், அவ்வளவுதான். அரசமைப்பு சட்டத்தை நீ மதிக்கல, நானும் மதிக்க மாட்டேங்கிற. தீண்டாமையை நிரந்தரமா பாதுகாக்கணும்னு சொல்றதுதான் பூரி சங்கராச்சாரியர் கடந்த காலத்துல சொன்னார். தீண்டாமை தான் உண்மை, அதை மீற முடியாது, எந்த சட்டமும் தீண்டாமையை எதிர்க்க முடியாதுன்னு சொன்னவர் தான். அன்னைக்கு அவரை பிடிச்சி எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல உள்ள போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில இருந்தா நம்ம கேட்கலாம்,
எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தில் அவனை பிடிச்சி உள்ள போடுன்ட்டு. இப்ப மோடி செய்யட்டுமே, அவரை பிடிச்சி உள்ள போடட்டுமே, நீ சொல்றது சாரசமைப்பு சட்ட விரோதம்னு நடவடிக்கை எடுக்கட்டும், வாயை திறக்கிறாங்களா பார்ப்போம். மோடியால ஒன்றும் செய்ய முடியாது. பூரி சங்கராச்சாரியார அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணிட போறாரு? ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப அவர் மீது பிசிஆர் ஆக்ட் பதிவு செய்யலாம், தாராளமா செய்யலாம். அவங்க அவங்களுக்கு இருக்கிற சட்டங்களை பதிவு பண்ணலாம், நல்லா செய்யலாம், செய்யட்டுமே. ஏங்க அவரை எதிர்த்து இயக்கம் நடத்தட்டுமே, அவங்க வந்து முன் வந்து தெருவுக்கு வந்து நடத்தட்டுமே. நீ வந்து இதுக்கெல்லாம் இயக்கம் நடத்துறீல, சபரிமலைக்கு போறது போக வேண்டாங்கிறதுக்கெல்லாம் நீ இயக்கம் நடத்துறீல, இதுக்கு நடத்து. மோடி தொட்டா என்னன்னு நடத்து பார்க்கலாமே. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கங்க, இந்த தீண்டாமைய மீறணுங்கிறதோ அதெல்லாம் இல்ல மோடி செய்யறதுடைய நோக்கம். மோடி என்றால் இந்தியா. நம்ம ஒரு காலத்துல நெருக்கடி நிலை காலத்துல ஒரு முழக்கத்தை வடுவா கொடுத்தார், இந்திரா என்றால் இந்தியா, இந்தியா என்றால் இந்திரா. இப்ப என்னன்னா மோடி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பாருங்க, தன்மை, நான் என்றே பேசுறது இல்ல. அவர் பேசுறது பூரா என்னன்னா மோடி சொன்னால் செய்வான், மோடி செய்வதை சொல்வான், இதெல்லாம் அவர் அண்மைக்கால பேச்சுக்கள். மோடி ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறாருன்னா இந்த நாடே உத்தரவாதம் கொடுக்குதுன்னு அர்த்தம். இந்தியா தருகிற உத்தரவாதத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் இந்தியா? இந்த 5.5 அடி மனுஷன் தான் இந்தியா, 6 அடி மனுஷன் தான் இந்தியா, அகண்ட மார்போடு கூடிய நரேந்திர மோடி தான் இந்தியான்னு நம்பணும். இந்தியாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இந்த மலைகள் ஆறுகள் இதனுடைய இலக்கியம் கவிஞர்கள் அதெல்லாம் இல்லை, மோடினா இந்தியா, இந்தியானா மோடி. அந்த கருத்தை இந்த ராமர் கோயில் திறப்புலையும் அவங்க நிலைநாட்ட விரும்புறாங்க. எங்க நாடாளுமன்றத்துல வந்து அந்த தொடக்கத்துல ஒரு கணபதி ஹோமம் யார் வளர்த்தாங்க? கணபதி ஹோமம் மோடி வளர்க்கிறாரு, செங்கோலை வாங்கி பிரதிஷ்டை பண்றாரு. இத ஒத்துக்குவாங்களா பார்ப்பனர்கள்? நேபாளத்துல வந்து மன்னர் இருந்தார் வீரேந்திரா, நேபாள மன்னர் ஆட்சிக்கு ஆண்டுதோறும் அந்த விழா நடத்துறது, பட்டாபிஷேகம் நடத்துறது யார் தெரியுங்களா? காஞ்சி சங்கராச்சாரியார் போய்கிட்டு இருந்தாரு, இவர் தான் போவாரு. அவங்க ராஜாவா இருந்தாலும் இவர் தான் அதுக்கு இந்த ஐயர் போய் தான் செய்யணும் அதை. இப்ப இவர் நாடாளுமன்றத்துல போய் கணபதி ஹோமம் வளர்க்கிறாரு, அங்க வந்து செங்கோலை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு, எல்லாத்துலயுமே அவர் ஒரு பூசாரி மாதிரி நடந்துக்கிறாரு. கடந்த காலத்துல அந்த உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு குகை கோயிலுக்குள்ள இவர் போய் போட்டோ ஷூட் நடத்தினார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? என்ன இருந்தாலும் மோடி அப்படி எல்லாம் உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு படம் எடுக்கிறது தியானம் இருக்கலாம் கூடாதுன்னு. ஆனா மோடி இஸ் அபவ் லா, மோடி இந்த நாட்டு சட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவர், இந்த துறவிகள் சொல்லக்கூடிய இந்து சம்பிரதாயங்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்று காட்ட விரும்புறாங்க. அதுதான் ஒரு ஃபாசிஸ்டினுடைய அடையாளம். ஹிட்லர் எப்படி ஜெர்மனியில் ஃபியூரர், அனைத்து அதிகாரங்களும் படைத்தவராக இருந்தாரோ அதுபோல் மோடி இந்தியாவில் அனைத்து அதிகாரம் படைத்தவர் என்று நினைக்கிறாங்க. மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்துக்கள் உட்பட நான் சொல்றேன், இந்துக்கள் அல்லாதவர்களை மட்டும் நான் சொல்ல, இந்துக்கள் உட்பட குறிப்பாக இந்துத்துவத்தினால் இழிவுபடுத்தப்பட்டு ஒடுக்கப்படுகிற மோடியின் வகுப்பை சேர்ந்தவர்கள் உட்பட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், நியாய உணர்வு படைத்தவர்கள், சமயச்சார்பின்மை உலகிய பார்வை கொண்டவர்கள், இவர்கள்லாம் இதிலிருந்து பாடம் கற்று நீ எத்தனை ராமர் கோயில் திறந்தாலும் எத்தனை ராமர் பூஜை செஞ்சாலும் 2024 தேர்தலில் தோத்து போவாய் என்பதை உறுதி செய்யணும். அதுதான் நம்முடைய வேண்டுகோள். இந்த நிலையில் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த ஒருவர் கருத்து சொல்லியிருக்காரு, ராமர் 14 வருஷம் காட்டில் இருந்ததுனால கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடியவர்தான் இருந்திருப்பாரு, அவர் எப்படி நீங்கள் செய்வோன்னு சொல்லலாம்னு ஏதோ ஒரு சொல்லி அதற்கு பாஜகவினர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ராமருடைய உணவு குறித்து ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறா? கம்பராமாயணத்தில் எதுவும் குறிப்புகள் விட்டா? அவர் சைவம் மட்டும் தான் சாப்பிட்டாருன்னு மன்னிக்கணும் ஜீவா, நான் படிக்கல. ஆனா ஒன்னே ஒன்று தெரியும். என்ன தெரியும்? காட்டில் வேட்டையாடினாங்க, எதுக்கு பொழுதுபோக்கா? ராமர் வேட்டையாடினார், லட்சுமணர் வேட்டையாடினார், அவர் பிள்ளைங்க லவகுசர்கள் வேட்டையாடினாங்கன்னு நம்ம படத்துலாம் பாக்குறோம்ல. என்ன 14 வருஷமும் போர் நடத்திக்கிட்டே வந்தாரு வில் அம்ப வச்சுக்கிட்டு, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த தெய்வங்கள் காலத்து காலம் மாறி மாறி வர்றாங்க. இப்ப சிவபெருமான்னா அவன் வேடம் தானே, அவன் வந்து காட்டில் வேட்டையாடாமலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முருகன் வேட்டையாடலையா, அதனால நிறைய சொல்லலாம் நம்ம, எனக்கு அதை பற்றி துல்லியமா விவரங்கள் தெரியாது. ஆனா இது ஒரு பிரச்சனையே இல்லை. அவரு சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, இவங்களுக்கு என்ன வந்துச்சு, எதையுமே ஒத்துக்க மாட்டோம். ராமர் லட்சம் வருஷம் வாழ்ந்தாருன்னா அதுக்கும் தலையாட்டணும். ராமர் எங்களை மாதிரி வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிடாதவர்னு சொல்லுவாங்க நாளைக்கு நிர்மலா சீதாராமன் வந்து, நாங்கெல்லாம் பூண்டு சாப்பிடாத ஜாதி, வெங்காயம் சாப்பிடாத ஜாதிம்பாங்க, ராமர் அதுலேயும் சேர்த்துக்குவாங்க. இதுக்கெல்லாம் என்ன கணக்கு வழக்கா இருக்கு, இது ஒரு கேலி கூத்து. இது உண்மையில ராமரை கேலிக்குரிய ஒருவரா மாத்துறாங்க, வேடிக்கை பொருளா மாத்துறாங்க. ராமர் கோவில், ராமர் கோவில் உருவான விதம், அதற்கான வரலாறு, அது கான்ஸ்டியூஷனுக்கு உடன்பாடானதா? இப்போ ராமர் பிரதிஷ்டையே மோடி என்கின்ற ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் செய்யலாமா? அதை இந்த பூரி சங்கராச்சாரியார் போன்றவர்கள் எதிர்ப்பதும், வெளிப்படையாக தீண்டாமை உணர்வுடன் தனது கருத்துக்களை அழுத்தமாக பேசுவதும், பிரதமரையே தீண்டாமை உணர்வுடன் நடத்தினாலும் எந்தவித வழக்கும் கைது நடவடிக்கையும் இல்லாமல் பிரதமரே தன்னை அவமானப்படுத்தினாலும் வேடிக்கை பார்ப்பதும், இதையெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது, எதை நோக்கி இந்த நாடு செல்கிறது, இந்த அரசியலை எப்படி நாம் பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே உங்களுடைய கருத்துக்களை, பார்வைகளை அவர் வரலாற்று தரவுகளுடன் இணைச்சு தந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி, நன்றி ஜீவா.